அனைவருக்கும் வணக்கம். நாகை நிம்மிஸ் வெஜ் கிச்சனில் இன்றைக்கி ஒரு லஞ்ச் காம்போ பார்க்க போகிறோம். சீரக ரசம், பூசணி ரசம் வாங்கி. இந்த சீரக ரசத்துக்கு வந்து பாருங்கள், இந்த அளவு புளி எடுத்திருக்கேன். இந்த அளவு புளிக்கு ஒரு 6 சிகப்பு மிளகாய் ரெண்டாக கட் பண்ணி வச்சுருக்கேன். ஒரு 1/2 ஸ்பூன் சீரகம், 1 ஸ்பூன் துவரம் பருப்பு, 1/10 கறிவேப்பிலை. இந்த கறிவேப்பிலை தவிர மீது 3-ம் 4-யுமே நல்லா கொதிக்கிற தண்ணியில் ஊற வச்சு நைஸாக அரைச்சி கரைச்சி செய்ய போகிறோம். இது ரொம்ப ரொம்ப நல்லது. சீரகம் இல்லையா, உடம்புக்கு ரொம்ப நல்லது. வீக்லி ஒன்ஸ் ரசம் பண்ணும்போது ஒரு பருப்பு போட்டு ரசம் பண்ணுறோம், வெறும் பூண்டு ரசம் தட்டி போடுறோம், மிளகு ரசம். இப்போ ஒரு சீரக ரசம் செஞ்சு பார்க்கலாம், டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். இது ரெண்டு நாள் கூட வச்சுக்கலாம், ரொம்ப நல்லா தான் இருக்கும். வந்து பாருங்கள், இந்த அளவு பாத்திரத்தில் எனக்கு குறைச்சலாக கொஞ்சம் வரும். அந்த அளவுக்கு இந்த புளி, சீரகம், பருப்பு, மிளகாய் நான் போட்டிருக்கேன். அப்புறம் தேவைப்பட்டால் உங்களுக்கு இந்த காரம் வேணால் அதிகமாக போடலாம், புளிப்பு வேணால் அதிகமாக நீங்கள் சேர்த்துக்கலாம். இந்த தண்ணியை வடிச்சிட்டு நான் மிக்சியில் அந்த 10 கருவேப்பிலை தூளி போட்டு நைஸாக அந்த தண்ணியை வச்சு நைஸாக அரைச்சி கரைச்சி மிக்சி ஜார் வாஷ் பண்ணி வச்சுருக்கேன். இதுதான் பாருங்கள் எவ்வளோ திக்காக இருக்குது. இதில் நம்ம தண்ணி விட்டு சேர்த்துருக்க போகிறோம். நம்ம எக்ஸ்டெண்ட் பண்ணுறதுக்கு இப்போ கருவேப்பிலை, மல்லி போடுறேன், ஒரு சின்ன வெல்லம் போட போகிறேன். இதில் மஞ்சள் தூள் போட்டு தண்ணி விட வேண்டியதான். தண்ணி விட்டு நல்லா கரைச்சிட்டு டேஸ்ட் பண்ணி பாருங்கள். புளி பற்றலைன்னா புளி கரைசல் போடலாம். நான் கூட இப்போ ரெடிமேட் புளி கரைசல் பற்றி நான் வீடியோ போட்டிருக்கேன் பாருங்கள். காரம் பற்றலைன்னா வெறும் மிளகாய் தூள் வேணால் சேர்த்துக்கோங்க. சாம்பார் தூளில் சேர்க்காதீங்க, ரசத்தூள் சேர்க்காதீங்க. தனி மிளகாய் தூள் மட்டும் இருந்தால் கொஞ்சம் சேர்த்துக்கோங்க. உப்பு பற்றலைன்னா போட்டுக்கோங்க. இதை கொதிக்க வைக்காமல் நுரைக்க வச்சு இறக்க வேண்டியதான். இந்த ரசம் ரொம்ப நல்லாயிருக்கும். மத்தியானம் சாதம் மிஞ்சி போனோட இந்த ரசத்தில் போட்டு நைட் சாப்பிட்டு பார்த்தா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நம்ம நைட் சாதம் மிஞ்சிருந்தாலும் இந்த ரசத்தில் போட்டு மறுநாள் காலை சாப்பிடுங்க. ஒரு எண்ணெய் விட்டு ரொம்ப ரொம்ப அருமையாக இருக்கும். நீங்கள் மறக்கவே மாட்டீங்க லைஃப்பில் அப்படி ஒரு டேஸ்ட்டை. இப்போ அதுக்கு தாளிக்க போகிறேன். கடுகு, கறிவேப்பிலை, மிளகாய் மட்டும் தாளித்தா போதும், வேறு எதுவும் தேவையில்லை. பெருங்காயம் சேர்க்க வேணாம் சீரகங்கிறதுனால, அவ்வளோதான். இப்போ நான் இது எல்லாத்துக்கும் ஒரு சைடு காம்போக்காக நான் பிரண்டையில் ஒரு வடை செய்வேன். அந்த வடை செய்யும்போது அந்த சைட் பீசஸ்லாம் உதிர்ந்துருச்சு, அதை அப்படியே தூளாக வச்சுருக்கேன். அதை எண்ணெயில் பொரிக்கிறேன் நான் ஒரு கோல்டன் ப்ரௌன் கலரில். இது பிரண்டையில் வத்தல் பண்ணுறது நான் அப்புறம் செய்து காட்டுறேன். இப்போ நான் ரசம் வாங்கி நெக்ஸ்ட்டு இந்த ரசம் வாங்கிக்கு ஒரு சின்ன பூசணி பிஞ்சு, ஸோ 7 சில்லி, 1 ஸ்பூன் கடலப்பருப்பு, 1 ஸ்பூன் 1/2 ஸ்பூன் தனியா, 1/2 ஸ்பூன் அரிசி, பெருங்காயம் வச்சு எண்ணெயில் வறுத்து தேங்காயோடு அரைச்சி இதுதான் பொடி. இப்போ ஒரு பூசணி, மஞ்சள் தூள், ஒரு ஊறப்பச்ச ஒரு கைப்பிடி, கடலப்பருப்பு, தண்ணி விட்டு குக்கரில் வேக வச்சு வச்சுக்கோங்க. இது எண்ணெயில் பொரிச்சிட்டேன். இதுக்கு ஒரு சின்ன கப்பு தேங்காயோடு கொரை கொரை நிறைக்க அரைச்சிக்கோங்க. நைஸாக அரைச்சா நல்லா இருக்காது, கொரை கொரைன்றது தான் அந்த ரசம் வாங்கியுடைய ஃபினிஷிங் நல்லாயிருக்கும். ஸோ கொரை கொரன் மிக்ஸியில் அடித்து வச்சுக்கோங்க. இப்போ நான் கடாய் வச்சு, தேங்காய் எண்ணெய் ரொம்ப நல்லாயிருக்கும் இதுக்கு. நீங்கள் உள்ள எந்த எண்ணெய் சமைச்சாலும் பரவாயில்ல, இன்றைக்கி இதுக்கு தேங்காய் எண்ணெய் சமைங்க. கடுகு, சிக்கெண்ணெயாக இருக்கட்டும், மிளகாய், கருவேப்பிலை தாளிச்சிட்டு இந்த வேக வச்சதை போட்டு நல்லா இதுக்கு ஒரு 3 கரண்டி நான் புளி கரைசல் ஊற்றுறேன். அதாவது ஒரு சின்ன எலுமிச்சம்பழம் அளவு புளியாக இருக்கும். இதுக்கு போட்டு கொஞ்சம் வெல்லம், எப்பயுமே புளி விஷயத்தில் புளி சேர்க்கும்போது கொஞ்சம் வெல்லம் சேர்த்தா அந்த டேஸ்ட்டு ரொம்ப நல்லாயிருக்கும். மறக்காமல் சேர்த்து பாருங்கள், ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ மல்லித்தண்டு போடுறேன். மல்லித்தண்டு போட்டு நான் பொடியாக அரைச்சி வச்சுருக்கேன் இல்லையா மிக்ஸி ஜாரில், அதை போட்டு இப்போ தண்ணி தேவையில்லை, ஏன்னா ஏற்கனவே அதில் தண்ணி இருக்குது, புளி கரைசல் இருக்குது. இப்போ எல்லாம் சேர்த்து நல்லா அரைச்சி இப்போ கரைச்சிருக்கோம். இப்போ பாருங்கள் இதெல்லாம் குறைச்சி அப்படியே தள தள தரன்னு ஒரு செமி சால்டாக இருக்கும். ரசத்துக்கு தொட்டுக்கலாம், தனியாகவும் சாப்பிட்டுக்கலாம். அதை பிசைஞ்சு சாப்பிட்லாம். சால்ட்டு பார்த்துட்டு சால்ட்டு போட்டுக்கோங்க, ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ நான் வந்து எப்பயுமே சமைக்கும்போது கொதிக்கும்போதே நான் கொத்தமல்லியை நட்டுக்கி போட்டுடுவேன். ஏன்னா கொத்தமல்லி வாங்கும்போது அதை சுத்தம் பண்ணிவிட்டு அந்த வேரத்தோட கட் பண்ணிவிட்டு அந்த தண்டுலேருந்து நான் பொடிசாக நறுக்கி வச்சுருவேன். ஏன்னா எல்லாத்துலேயுமே சத்து இருக்குன்றப்ப அதில் போடும்போது அந்த சத்து இறங்கிடும். நம்ம சாப்பிடும்போது பல்ல எடுக்கலை மாட்டிக்காமல் வயசாகவும் இருந்தால் கஷ்டப்படுவாங்க, குழந்தைங்களுக்கும் சாப்பிட சௌகரியமாக இருக்கனால செய்கிறேன். பாருங்கள் தள தள தளன்னு கொதிச்சிருச்சு, ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ரசம், சீரக ரசம், ரசம் வாங்கி இப்போ ஒரு சைடுக்கு ஒரு ஸ்நாக்ஸுக்கு பதிலாக பிரண்டை பொடி ரெடிமேட் பிரண்டை பொடின்னு கூட நீங்கள் சொல்லிக்கலாம். ஏன்னா அது அப்படி தான், கொள்ளு காராமணி வச்சு அரைச்சி
பிரண்டையோடு அரைச்சி வடை தட்டி காய வச்ச அது உதிர்ந்த ஒரு அது பேஸ்ட் பண்ணாமல் பிரித்து வச்சுருக்கேன். அதில் நல்ல ப்ரௌனிஷாக வரிக்கிற ரொம்ப நல்லது. இன்றைக்கி இதை லன்ச் வந்து சீரகம் கொள்ளு சேருது, பிரண்டை சேருது, எல்லாமே நமக்கு உடம்புக்கு ரொம்ப நல்லது. நீர் சத்துக்கு பூசணி எல்லாம் சேரும்போது ரொம்ப டேஸ்டி எம்மியாக. இன்றைக்கி ஒரு லன்ச்சு பாருங்கள், ரசம் சீரக ரசம், ரசம் பூசணி ரசம் வாங்கி பிரண்டை பொடி ரொம்ப யம்மி டேஸ்டியாக இருக்கும். நிச்சயமாக இந்த காம்போ உங்களுக்கு பிடிக்கும். நிச்சயமாக செய்து பார்த்து எனக்கு ஃபீட்பேக் கொடுங்க. என் சேனல் பார்க்க நீங்கள் எல்லோரும் நிறைய பேர் பார்க்குறீங்க, ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பார்க்காத அத்தனை பேர் சப்ஸ்கிரைப் பண்ணி என்னை என்கரேஜ் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ, என்ஜாய்.